ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் யாருக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னா, வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு, மீம் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறையா பயன்படும். அப்புறம் தன்னோட மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ என்னோட மொபைலில் ஸ்டோரேஜ் இல்லை, ஆனால் நான் இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணும், ஆனால் என்கிட்ட எந்த ஒரு ஆப்புமே இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். நான் உடனே அந்த வெப்சைட்டில் போயிட்டு எந்தெந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணுமோ அதை வந்து அந்த வெப்சைட்லேயே எடிட் பண்ணி அப்படியே நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த வெப்சைட்டில். நல்ல சூப்பரான ஒரு வெப்சைட் தான், எல்லோருமே பயன்படுத்தலாம். யாராவது புதுசாக எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி கற்றுக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வெப்சைட்டோட பேர் கிளிடியோ. இதுதான் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது கிளிடியோன்னு இருக்கும், மேலே ஃபைல் கன்வெர்ட்டர் மோர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். வீடியோ டூல்ஸ் ஆன்லைன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், மெர்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீசைஸு, மீமு, கட்டு, வீடியோ மேக்கர், ஸ்லைட் ஷோ, கிராப்பு, ரொட்டேட், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக அதை கொடுத்துருப்பாங்க. பாருங்களேன், மெர்ஜ் வீடியோனா என்ன, அதாவது உங்ககிட்ட வந்து ரெண்டு மூணு வீடியோ இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ரெண்டு மூணு வீடியோவை ஒரே வீடியோவாக மெர்ஜ் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அது இதில் இருக்குது. வீடியோ கம்ப்ரஸ் பண்ணுறது ஆப்ஷன் இருக்குது. ரீசைஸ் வீடியோ, வீடியோவோட ரேஷியோவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் மீம் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் வந்து கட் வீடியோ, வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நமக்கு வேணும்னு வச்சுங்களேன், அதை வந்து இதில் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுற அவசியம் இல்லை. அப்புறம் வந்து வீடியோ, நம்ம வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஃபோட்டோஸ், நிறைய ஃபோட்டோஸ் போட்டு இதை வந்து நம்ம மியூசிக் போட்டு வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லைட் ஷோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோவை க்ராப் பண்ணிக்கலாம். வீடியோவை ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவுக்கு வச்சு அது மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்புறம் ரொட்டேட் வீடியோ, வீடியோவை நம்ம வந்து இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, 4K வீடியோ, 4K வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ கூட இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட் மியூசிக் டு வீடியோ, வீடியோவோட மியூசிக் சேர்த்து போட்டு வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். லூப் வீடியோ அப்படின்னா, ஒரு 10 செகண்ட் வீடியோ இருக்குன்னா அந்த 10 செகண்ட் வீடியோவே மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு வர மாதிரி கூட, ஒரு நிமிஷமோ 10 நிமிஷமோ நமக்கு தேவையான அளவுக்கு வர மாதிரி லூப் வீடியோவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளிப் வீடியோ, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப் வீடியோனா அதாவது மிரர் மாதிரி இருக்கும் இல்லை. இப்போ நான் வந்து ரைட் சைடில் திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு வீடியோ, திரும்பி நின்று பேசுகிற மாதிரி இருக்குன்னா அதை வந்து ஃப்ளிப் பண்ணால் ஒரு லெஃப்ட் சைடு பார்த்து நான் திரும்பி நின்று பேசுகிற மாதிரி அந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரிவர்ஸ் வீடியோ, ரீவைண்ட் பண்ணி வர மாதிரி வரும்ல, நம்ம ஸ்லோமோ வந்து ரீவைண்ட் பண்ணி போடுற மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் மியூட் பண்ணி வீடியோ போட்டுக்கலாம். ஸ்பீட் வீடியோ, அதாவது வீடியோவோட ஃபாஸ்ட்டு வந்து, வீடியோ வந்து எந்தளவு ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்றது க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லோமோ வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு வீடியோ, ஃபில்ட்ரு வீடியோனால் நம்ம ஃபோட்டோவை வந்து வேறு வேறு எடிட் பண்ண மாதிரி காட்டும் பார்த்தீங்களா, ஃபில்ட்ரு போட்டு வச்சுப்பாங்க தருவோம், அந்த மாதிரி நீங்கள் வீடியோவும் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது எப்படி சொல்கிறது, அதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணுறப்போ கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷனு அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுவாங்க தருமா, அந்த மாதிரி நீங்கள் இதில் வீடியோவுக்கு கான்ட்ராஸ்ட்டும் சேச்சுரேஷனும் அந்த மாதிரி சில எடிட்டிங்லாம் போட்டு வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிபிஐ கன்வெர்ட்டர், டிபிஐ கன்வெர்ட்டர் அப்படின்னா என்னென்னா, என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு சில வீடியோவில் என்னோடய பர்சனல் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். அந்த ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆடியோவில் வந்து இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் பாட்டில் ஒரு 30 செகண்ட்ஸ் சாங்ஸ் மட்டும் நமக்கு வேணும்னு வச்சுங்களேன், அதை நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெர்ஜ் ஆடியோ, ஒரு 2 ஆடியோவை சேர்த்து மெர்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நீங்கள் லாகின் பண்ணி தான் இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்னு கிடையாது, நம்ம லாகின் பண்ணாமலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, மெர்ஜ் வீடியோன்ற ஆப்ஷனுக்குள்ள போகிறேன். இதில் வந்துட்டு சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்குது, சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் வீடியோ வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எதுவானா இருக்கட்டும் டிரைவில் வச்சுருந்தீங்கன்னா கூட, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா கூட,
அதை வந்து நேராக நீங்கள் யூஆர்எல் டைப் பண்ணி இல்லை ட்ரைவ் மூலமாக உள்ளே போய் நீங்கள் அதை வந்து இதில் போட்டு கண்டிப்பாக எடிட் பண்ணிக்கலாம், ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் அந்த வெப்சைட்டில் நிறையவே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ எடிட் பண்ணுறவங்க, மொபைல் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, ஆப் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.